வணக்கம் வெல்கம் டு கீதாவின் சமையல் அறையில் நான் உங்க கீதா ராணி கார்த்திகேயன் பேசுறேன் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்ப்பா அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு எங்க வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை நான் எப்பயுமே சின்ன குழந்தையிலேருந்து நான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எங்கள் அம்மா கொண்டாடிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்து பார்த்து வளர்ந்தனால நானும் வந்து கல்யாணம் ஆகிட்டு போயிட்டோன்னு அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து என் பசங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ ஒரு 3 இயர்ஸாகவே அவங்க தான் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க நான் வந்து வெறும் சமையல் தான் பண்ணுவேன் வேணா மேற்பார்வையெல்லாம் பார்த்துப்பேன் பார்க்கலாமா எங்கள் வீட்டு கிருஷ்ணரை இன்னைக்கு எங்கள் கிருஷ்ணர் எங்கள் அலங்காரங்களும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு கிருஷ்ணருக்கும் வகையான நினைவுகள் இருக்குது இந்த குட்டி கிருஷ்ணர் பாருங்கள் இது எங்கள் பெரிய பொண்ணு பிறந்தப்போ சூரத்தில் வாங்கி இதை கொண்டாடினது ஒரு 3-4 வருஷம் இந்த கிருஷ்ணர் வச்சு தான் சாமி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் வந்து எங்கள் சின்ன பொண்ணு பிறந்தப்போ அர்ச்சனி பிறந்தப்போ இந்த கிருஷ்ணர் வாங்கினது அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நிற்கிறதே இந்த கிருஷ்ணர் பா அடுத்தது இது வந்து நாங்கள் பெங்களூர் வந்த புதுசில் வாங்கினது இது இந்த கிருஷ்ணர் வந்து இந்த எங்கள் ஒரு அண்ணா வந்து எங்கள் பெரிய பொண்ணு ஹரிணி பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் ராதே இந்த சிலை வந்து எங்கள் நாத்தனார் மைதிலி வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த கிருஷ்ணர் இது எங்கள் ஃப்ரெண்டு வாணி வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் தான் இந்த நான் 5 வருஷமாக வச்சுட்டு கும்பிட்டுருக்கேன் இந்த கிருஷ்ணர் வந்து நாங்கள் போன வருஷம் மங்களூர் ட்ரிப்பு போயிருந்தோம் அப்போ வந்து உடுப்பியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்ச பலகாரங்களெல்லாம் பார்க்கலாமா இது வந்து இது ஃபஸ்ட்டு வந்து உப்பு சீடை அதுக்கப்புறம் ஸ்வீட் சீடை கார சீடை இது வந்து கேரட் கீர் இவர் கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் இது வந்து பாலக்கீர் இந்த ரெண்டும் வந்து கீர் ரெண்டும் வந்து எங்கள் சின்ன பொண்ணு அர்ச்சனி பண்ணது அதுக்கப்புறம் இது வந்து பஞ்சாமர இது வந்து அவல் கேசரி அதுக்கப்புறம் தட்டை அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளை அப்பம் இது வந்து கோசம்பரி கர்நாடகா ஃபேமஸ் இது அதுக்கப்புறம் இது எள்ளு உருண்டை வெள்ளை எள்ளு உருண்டை அது கருப்பு எள்ளு உருண்டை அதுக்கப்புறம் இது கலகலான்னு சொல்லுவாங்க அது வாழைப்பழம் போட்டு செஞ்சுருக்கு இது வந்து பட்டர் முறுக்கு இது வந்து அவல் உருண்டை தயிர் சாதம் அவல் பாயாசம் புதினா சாதம் அவல்லையே அவருக்கு ரொம்ப பிடிக்குமே நான் அவலில் தான் இன்றைக்கி நிறைய டிஷ்ஷஸ் செய்வோம் நாங்கள் அதனால் அது மாதிரி செஞ்சுருக்கேன் அவளோட லெமன் ரைஸு அதுக்கப்புறம் டைமண்ட் பிஸ்கெட்டு ஸ்வீட்டு காரம் அப்புறம் இது வந்து அவல் புட்டுப்பா பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கேன்ப்பா அதுக்கு வந்து நைவேத்தியம் வந்து அதுவும் அவலில் தான் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நைவேத்தியத்துக்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் வச்சுருக்கேன் ஏன்னா அவருக்கு ரொம்ப ஏலக்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் தயிர் பால் வெண்ணெய் அப்புறம் அவல் ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சுருக்கேன் அவருக்கு இப்போ ஒன்றும் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் வாங்க பூஜை பண்ணலாம்
பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே உங்கள் கிருஷ்ணனோட அருள் கிடைச்சி இன்னும் வர்ற வருஷங்கள் எல்லாமே உங்களுக்கெல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி வீடியோ வாட்ச் பண்ண உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸு. இனிமேலும் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you.